மீனாட்சி சுந்தரராஜன் நுண்கலை அகாடமியின் 17வது ஆண்டு கலை விழா சென்னையில் தொடங்கியது. மீனாட்சி சுந்தரராஜன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி 17வது வருஷம் இசை விழா ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மேதகு ஆளுநர் அவர்கள் திருக்கரங்களால் இன்றைக்கு இந்த விழா ஆரம்பிக்கப்படுகிறது. பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் கலையிலையும் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டு மிகவும் ஆர்வம் உள்ளவர். ஏனென்றால் ஏற்கனவே பல வருடங்களாக அகில இந்திய பாரதிய வித்யா பவன் வேர்ல்டு வைட் அதுக்கு வந்து உபத்தலைவராக இருக்கார். அதுக்கு முன்னாடி பல வருஷம் 32 வருஷமாக நாக்பூர்லேயும் தலைவராக இருந்திருக்கார். ஆகையினால் அவருக்கு ஃபைன் ஆர்ட்ஸில் ரொம்ப இஷ்டம் உண்டு. எஜுகேஷனில் இன்னும் அதை விட அதிக ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நாங்கள் இந்த மாதிரி 17வது ஆண்டு கொண்டாடுறோம், நீங்கள் அவசியம் வந்திருந்து இதை துவக்கி வைக்கணும்னு சொன்னபோது சென்னை வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒத்துண்டார். 2002 ஆரம்பித்து 17 வருஷமாக, அதாவது இங்கே படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஜூனியர் சப் ஜூனியர் லெவலில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அதாவது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் முன்னாடியே முடிச்சிடுறோம். குழந்தைகள் இதுக்குன்னு தனியாக வந்து போகிற கஷ்டம் இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸுன்ற காரணத்தினால இப்போது இன்றைக்கு ஆரம்பித்து 25க்கு முன்னாடியே முடிச்சிடுறோம். இந்த ஆஃபீலி லீவ் ஆரம்பிக்கிறதான் முடிச்சிடுறோம். காலேஜ் முடிச்சுட்டு இதை பார்த்துட்டு அப்படியே போகலாம். அவங்க பேரண்ட்ஸ் இங்கே வரலாம், எல்லோரும் அவங்க குடும்பத்தோடு எல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள் பண்ணப்பட்டு இருக்கிறது. அந்த இதில் கூடவே அவங்க பெரிய கச்சேரிகளும் கேட்கணுன்றதுக்காக இப்போ யார் யார் வந்து பாப்புலராக இருக்கோ அந்த கச்சேரிகளும் ஒவ்வொரு வருஷம் சேர்த்துட்டு வரோம். ரெண்டு பேர் இப்படி பாடுற மாதிரி, அதேமாதிரி டான்ஸு, அதாவது ஆன்மீக சம்பந்தமான நாடகங்கள், அதாவது கருத்துள்ள நாடகங்கள், அந்த மாதிரி நாடகங்கள் இங்கே போடுறோம். இந்த குழந்தைகளுக்கு இதுக்குன்னு தேடிட்டு போகிறதுக்கு ஒரு அவசியம் இல்லாதபடிக்கு அந்த ஏதாவது இந்த இயல் இசை நாடகம்ன்றது படிப்போடு சேர்ந்த ஒன்றுன்ற கருத்து இங்கே இருக்கிறதுனால அதுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க பேரண்ட்ஸை வந்து இதை பாராட்டுறாங்க. இது சிறப்பாக நடக்கணும்னு உங்கள் எல்லா ஒத்துழைப்புன்னு நான் கோருகிறேன். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விழாவை தொடங்கி வைத்தார். பிரபல தொழிலதிபர் டாக்டர் நல்லிக்குப்புசாமி செட்டி, மீனாட்சி சுந்தரராஜன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் டாக்டர் கே எஸ் லட்சுமி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். Our governor is very much interested in literature, journalism and fine arts. He is also the vice president of Bharatiya Vidya Bhavan worldwide. His august presence here is a matter of encouragement to the artists and the art lovers. The Meenakshi Sundararajan Fine Arts Academy is named after the eminent educationalist Mr. K.S. Sundararajan and his wife Meenakshi Ammal. Because of their interest in all-round development of student, this academy was born. Renowned artists always respond to our requests every year, and that's why this 17th annual festival has a list of prominent singers and dancers. I extend my welcome to the artists. Paying my respect to His Excellency once again, I welcome you all to this grand event. Classical music, in earnest to be divine and is venerated as symbolic of the Nada Brahman, Radha Brahma, ancient entrances also describe the connections of the origin of the swaras to notes, to the sounds of animals and birds, man's effort to simulate these sounds
through consistent observation. The Samaveda, which is believed to have laid the foundation for Indian classical music, consists of hymns from the Rig Veda, set to musical tunes which would be sung using 3 to 7 musical notes during Vedic yajnas. Yajurveda, which is mainly consists of sacrificial formulae, mentions the Veena as an accompaniment of vocal recitation. Carnatic music is one of the two main subgenres of Indian classical music that evolved from ancient Indian tradition, the other subgenre being Hindustani music. Owing to the influence of the royal dynasties that had their origin in Turkey and Persia, Indian classical music branched off and assumed two distinct forms: Hindustani music and Carnatic music. By the 16th and 17th centuries, there was a clear demarcation between the two. Carnatic music, unaffected by external influence, flourished under the Vijayanagara Empire and Purendradasa, who is known as the father of Carnatic music, systematized the teaching of this classical form. Venkatmukhi thereafter invented and authored the formula of the Melakarta system of raga classification in his Sanskrit work. The Chaturdandi Prakashika and Govindacharya is known for expanding the Melakarta system into the Sampurna Raga scheme, the system that is in common use today. Carnatic music was mainly patronized by the kings of Mysore and Travancore and the Maratha rulers of Tanjore in the 18th and 19th centuries. It was during this period that Tyagaraj Muthuswami Dikshitar and Shyama Sastri, who are regarded as the Trinity of Carnatic music, composed their kritis. These are the famous name throughout the country: Tyagaraj, Muthuswami Dikshitar and Shyama Sastri. These are the Trinity of Carnatic music, composed their kritis. The 20th century also contributed many greats to the cultural tapestry of South India, among whom notable personalities include Swati Tirunal, Annamacharya, Muthiah Bhagwatar, Arunagiri Nadar, Neelkantha Sivan, and Papanasam Sivan. The very core of Carnatic music is its spirituality and quest for perfection. That is the main thing. Lord Shiva is considered to be the embodiment of Nada and Tandava. Goddess Parvati is seen as the embodiment of Lakshya. The feminine quality, Goddess Saraswati, associated with the Veena, and Nandi considered to be the master of Laya. Similarly, Bharatanatyam traces its origins to the Natya Shastra of Bharat Muni and also finds a mention in the ancient Tamil epic Silp Adhikaram. This dance form is generally used as a medium for narration of legends
and ideas from religious texts and scriptures. The modern version on Kuchipudi was systemized by Tirth Narayana Yati, a sannyasi of the Advaita persuasion and his disciple. Kathak is derived from the Sanskrit word katha. Kathak is derived from katha and is a medium to communicate stories from the epic and Purans through dance, songs and music. Odissi is a classical dance that originated in Odisha. Odissi originated in Odisha and expresses stories and ideas of Vaishnavism, particularly Lord Jagannath. Manipuri is particularly known for its Vaishnavite theme focused on Radha Krishna. The world over, dance and music are expected to calm the mind and please the bodily senses. The Indian form of cultural expression goes one step further. In that, it appeals to the soul also. Hence, Carnatic music performances become soul-stirring in character, and they are rendered with devotion and reverence to the art form. Artists spend their lifetime in sadhana, dedicating their energies to the pursuit of excellence in their chosen art form. I appreciate the efforts taken by Dr. K.S. Lakshmi, Secretary, Meenakshi College for Women, who has been working tirelessly to organize this cultural festival year after year. It's a great thing, not an easy task. Fine arts festivals such as these serve the all-important purpose of bringing the performers of classical arts closer to the people. That is very much needed. The festivals provide a platform for budding artists to exhibit their talent. It helps create awareness about varied expression of the art formed by different artists. An artist establishes an identity for his culture and society. One is full of praise for the manner in which the city of Chennai has promoted art and music for several decades. No wonder that UNESCO has recognized this contribution of Chennai and has included it in the list of heritage centers, which have creatively contributed to music. There are only two other cities of India in this list. One is Varanasi and second is Jaipur. Varanasi and Jaipur, equally, these are the three main cities, our Chennai, Jaipur and Varanasi. I wish to conclude by saying tolerance and justice are not merely morally desirable ends, but tools which underpin society, enable it to function. In other words, tolerance and justice are not abstract concepts but expression of culture in practice. Strong and vibrant cultures themselves nurture tolerance and justice. All cultures worth the name protect, support, encourage diversity. And justice is the practical mechanism which enables them to do so. I congratulate the management of the Meenakshi Sundararajan College who have taken special efforts to organize this cultural feast year after year without fail. This is the 17th year of the program. I am certain that noble initiatives such as these will be carried forward into the future with greater strength and vigor.
So, Mr. Nalli Kuppasamy Chetty, you have to be liberal, much liberal in the coming years. Devote yourself fully. May success greet them at every step along the way. Nandri Vanakkam, Jai Tamil Nadu, Jai Tamil Nadu. Thank you, sir. We will also follow. இந்த விழாவில் கர்நாடக இசைத்துறையை சேர்ந்த பல்வேறு கலைஞர்களின் கச்சேரிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாய்ப்பாட்டு கச்சேரி, பரதநாட்டியம் ஆகியவை இதில் இடம்பெறுகின்றன. Thank you.
pagani bazani re zani zare ga bagare zani zare ga re re zani banini ne pagare re ga muga sagare pagani bagare zani sare ga bagare zani pagare zani sagare re re gare re gare re gare re zani sagare gare re re zani sagare pagare sagare pagare zani sare ga bari ga bani gare ga bani ga gare sagare bagani bagare zani sare re gare gare ga ga ba ga ba ga ba bani 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 ga ba ga re zani sare ga bani ga bani ga bani ga bani sa re ga bani ba ga ba ni sa re ga